ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது இங்கிலாந்து நாட்டின் டார்லிங்டன் நகரத்தில் இருந்து. இது ஒரு மிகப்பெரிய இடப்பெயர்வு. குடும்பத்தோடு இங்கே வந்துக்கிறோம். 1999 சென்னைக்கு போகணும். அதுக்கு முன்னாடி 94 சென்னையில் இருந்தேன். அதன் பிறகு 2000 சென்னைக்கு மூவ் ஆனேன். 2024 சென்னையில் இருந்து ஏறக்குறைய 25 வருடங்கள் சென்னை வாழ்க்கையை விட்டு இப்போ இன்னொரு நாட்டிற்கு வந்திருக்கேன். இந்த இடப்பெயர்வுக்கு முன்பாக நிறைய யோசனைகள், எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருந்தது. அதனால் யாருக்குமே நண்பர்கள்கிட்ட, மிக முக்கியமாக சினிமாத்துறை நண்பர்கள்கிட்ட யாருக்குமே என்னால் பகிர்ந்துக்க முடியல. இப்படி ஒரு விஷயம், ஏற்கனவே இது மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடந்து அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் மக்கள் தொடர்பாளர்கள், சினிமாத்துறை மக்கள் தொடர்பாளர்கள், பிஆர்ஓஸ், அப்புறம் நடிகர் நடிகைகள், நண்பர்கள், இவங்க யாருக்குமே வந்து என்னால் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியல. ஸோ ஒரு அவசரமாக வந்து கிளம்பி வர மாதிரி, ஒரு 4 நாளில் கிளம்பி வர மாதிரி அதனால் ஒரு சூழல் அதுதான். ஸோ இதன் பிறகு வந்து அங்கே அதாவது தமிழ்நாட்டுக்கும் இங்கிலாந்துக்கும் கால இடைவெளின்னு பார்த்திங்கன்னா ஒரு 4.5 மணி நேரம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். இப்போ 6:30 இங்கே 6:30 இங்கிலாந்துலன்னா காலையில் அங்கே 10:30. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ் இருக்குது. மொத்தம் 4.5 மணி நேரம் தான் டிஃப்ரென்சஸ். அதனால் அங்கே எப்படி நான் வந்து செயல்பட்டணும், அதே மாதிரியான செயல்பாடுகள் இங்கேருந்தும் ஜாக்கி சினிமாஸ் மூலமாக தொடரும். என்ன அங்கே கொஞ்சம் முன்னாடியே படம் பார்த்துட்டு பண்ணுவோம், இங்கே கொஞ்சம் லேட் ஆகும். ஆனாலும் அதே ஆதரவு நம்ம வந்து வழங்க இருக்கிறோம். அதே நேரத்தில் நீங்களும் இந்த இடப்பெயர்வையும் சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து ஜாக்கி சினிமாஸ் நேயர்கள் மற்றும் தமிழ் திரைப்படத்துறை நண்பர்கள், பிஆர்ஓக்கள், அத்தனை பேரும் இந்த இடப்பெயர்வுக்கு ஆதரவும் பிளஸ்ஸிங்ஸும் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வேற என்ன, புதிய இடம், புதிய சூழல், செட் ஆகிறதுக்கே ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும். இதெல்லாம் மீறி உங்களோட குடும்பம் வரை தொடர்ந்து உங்களோட பயணிக்கிறேன். இந்த சூழல் நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிட விரும்புகிறேன். உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.